இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நம்முடைய கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய சமுதாயம் இருக்காங்க, குறும்பா கம்யூனிட்டி. அவங்க எல்லாம் ஆடு மேய்க்கிறவங்க, ஒரிஜினலா ஷீப்ரியர். அவங்க ஆட்டனுடைய முடியிலிருந்து செய்யப்பட்ட ஒரு கம்பளி போர்வையை கொண்டு வந்து எங்களுக்கு போத்தி விட்டாங்க. இதுதானே ஜனநாயகம். ஒரு ஜனநாயகத்தினுடைய மரபுங்கிறது அவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை அங்கீகாரம் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா இவங்கெல்லாம் என்ன பணக்கார ஆட்கள், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், அப்பா எல்லாம் கொள்ளடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. டிஆர்பி ராஜாக்கு எப்பாச்சும் ஒரு நாள் நாச்சு வேர்வேன்னு வந்து சிந்திருக்கானா? ஒரு நாள் சிந்திருக்கா? ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு பொட்டு வேர்வை கிராமத்திலயோ நகரத்திலயோ உழைச்சு சம்பாதிச்சிருக்காரா? உழைச்சு சம்பாதிச்சிருக்காங்களா? சொன்னால அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அரசியல் போயிருச்சுன்னா, தனி மனித தாக்குதல்தான் என்னை கோயம்புத்தூர் பாலிடிக்ஸே நடந்துகிட்டு இருக்கு, தனி மனித தாக்குதல். அதனால நீங்க ஆட்ட பிரியாணி போடுவீங்களோ என்னமோ போடுவீங்களோ, அந்த ஆட்டை தயவு செஞ்சு குடும்பப்படுத்தாம பிரியாணி போடுங்க. அதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். எத்தனையோ பேர் ஆடு வெட்டி சாப்பிட்டு இருக்காங்க. ஜூன் 4ஆம் தேதி இங்க மக்களுடைய தீர்ப்பை மட்டும் நீங்க கோயம்புத்தூர்ல பாருங்க. ஒரு புதிய சரித்திரம் இங்கே எழுதப்பட்டிருக்கும். என்னதான் இவங்க தலைகீழா நின்னாலும் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். மோடியை கொண்டு வர வேண்டும், சாமானிய மனிதர்கள் அரசியல் இருக்கணும், வானதி சீனிவாசன் அக்கா போன்றவருடைய நல்ல வேலைகளுக்கு ஒரு ஊதியம் கொடுக்கணும். கோயம்புத்தூரனுடைய எல்லா மக்களும் தெளிவாக இருக்கும் பொழுது இந்த டிஆர்பி ராஜாவோ யாரு வந்தாலோ எப்படி மக்களுடைய மனதையும் முடிவும் மாத்துவாங்கன்னா?